கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஃபுல் காஸ்ட்ஃபுல் சர்ச் இன் இந்தியா வெள்ளூர். அல்லேலூயா. 4/2/2024 ஆராதனை வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆராதனை தேவனை துதிப்பதும் மனு வர்க்கத்தை ஆசீர்வதிப்பதும். தேவனை மாத்திரம் துதிப்பதல்ல, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை கொடுத்து நாம் பரிபூர்ணமான ஆராதனையை நாம் ஆராதிக்க வேண்டும். நிறைய பேர் தேவன் தேவன் சொல்லிட்டு ஆராதனையில் மனுஷனை நினைக்கவே மாட்டாங்க. அது புத்தி கெட்ட ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை என்னன்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதும். தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து ஆராதிப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆராதனை பண்ணினார், ஜபம் பண்ணினார், தோத்தரித்தார், எல்லாமே பண்ணார். கிறிஸ்து கடுத்த எல்லா காரியத்தையும் பண்ணார் கல்வாரி சிலுவையிலே. நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிதாவே உபடி கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டார். அதே மாதிரி மனு வர்க்கத்துக்கும் அதே ஜீவனை கொடுத்தார். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை நிமித்தமாக உலகத்தையே ஜெயித்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் ஆராதனை செய்யும் போது அவன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கும் போது சத்ருவை ஜெயிக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆராதனை ஜபம் துதி என்றால் தேவனை மாத்திரம் நினைத்து கொண்டு செய்வதல்ல, முழு உலகத்தையும் மனு வர்க்கத்தையும் நாம் மண்டை சிந்தையில வைத்தவர்களாக நாம் ஆராதிக்க வேண்டும். இன்றையும் இந்த ஞாயிறு ஆராதனையில் இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சூத்திர வேலையை தேவன் ஆசிரியத்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சிலுவையும் இயேசுவின் ஜீவனம். சிலுவை இயேசுவின் ஜீவன். இந்த அடிப்படையில் தான் நாம தியானிக்க போகிறோம். இயேசு சிலுவையை ஜெயித்தார்னு பார்க்கணும். அதே போல நாமும் சிலுவையை அவருடைய ஜீவனை கொண்டு ஜெயித்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். எடுப்போம் மத்தேயு சுவிசேஷம் 10:38. அப்போ மத்தேயு 10:38 இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், இயேசுவை பின்பற்றணுமா? ஆமா, உலகம் சிலுவையிலே நம்மை அறைகிறது. உலகத்தில் வந்து பிசாசு சிலுவையை எல்லாருக்கும் வைத்திருக்கிறான். ஆமா, சிலுவைனா அது சந்தோஷமான விஷயம் கிடையாது. சிலுவையில எல்லா கேடுபாடுகளும் வந்தது இயேசுக்கு. அதனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. பொல்லாங்கனாகிய பிசாசு சிலுவையை நம் மீது சுமத்துகிறான். பாவங்களையும் சாபங்களையும் மரணங்களையும் தரித்திரங்களையும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், இந்த சிலுவையை எடுத்துட்டுக்கிறான். ஏற்கனவே யாரும் நீங்க சிலுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், ரோமர் 3 இருக்கும், எல்லோரும் பாவம் செய்து, அதுதான் சிலுவை. பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டாவே சிலுவை தான். இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றினால், அந்த இயேசுவை பின்பற்றினால், இயேசுவின் ஜீவனை பின்பற்றினால், அந்த பாவத்தையும் தேவ மகிமை அற்ற காரியங்களை நீ ஜெயித்து உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ்வாய். அதான் சொல்ற, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றாதவன் பிசாசுக்கு பாத்திரன். ஏற்கனவே சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறான். இயேசு எனக்கு வேண்டாம் என்று இயேசுவை புறம்பாக தள்ளிவிட்டு அவர் சிலுவையே சுமந்து சிலுவையிலே மறித்து சிலுவையிலே பாதாளத்தில் போயிறான். அப்ப சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அந்த சிலுவையில தான் இயேசு எல்லாருடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஜீவனை கொடுத்துதான் அந்த சிலுவையை ஜெயித்தான். அல்லேலூயா. அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்துதான் அந்த பாவத்தை, அந்த சாபத்தை, அந்த மரணத்தை, அந்த பாதாளத்தை எல்லாத்தையுமே ஜெயிச்சார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 16:24 படிங்க.
அப்போ என்னை பின்பற்றாத என்ன பண்ணுங்க, ஃபாலோ ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. ஃபாலோ மீ, இயேசு சொல்றாரு. சிலுவைக்குதா, மரணக்குதா, வியாதிக்குதா, கொள்ளை நோய் வந்துச்சா, வறுமைக்குதா, கடன் தொலைக, ஃபாலோ மீ. என்ன ஃபாலோ பண்ணு, ஜீவனை ஃபாலோ பண்ணு. ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. சூழ்நிலை மாறாமல் இருக்காது, தேவத்துவம் வராமல் இருக்க மாட்டான், அற்புதம் நடக்காமல் இருக்காது. சிலுவையை சுமந்து கொண்டு கவலைப்படாத. ஏற்கனவே சிலுவை சிலுவை சிலுவை, வியாதி வறுமை தரித்திரம் பாடு உபத்திரம் நினைச்சு நினைச்சு கவலை. ஏசு அதுக்காக கவலைப்படாதே. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. என்ன ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணுறது அவர் என்ன சொல்றாதோ அதன்படி செய்யுது. தண்ணி திராட்சசமாக மாறிடும், அவமானம் வைக்கும். காணா ஒரு கல்யாணத்தில் அவமானம் வைக்கும், அது ஒரு சிலுவை பாருங்க. கல்யாணம் பண்ண முதல் நாள்லேயே மாப்பிள்ளை பொண்ணுக்கு காணா ஊரில் கல்யாணம் என்ன இது, திராட்சசம் என்ன ஆயிடுச்சான், காலியாகி போயிடுச்சான். ரொம்ப முக்கியமான ஐட்டமா, பாதி பதியில் திராட்சசம் காலி, அவமானப்படுத்துவாங்க, வெக்கம் அவமானம். நம்ம திருமணத்தில் பாதி பதியில் சாப்பாடு டோட்டலாக காலியாக, இன்னும் 1000 பேர் 2000 பேர் வந்துட்டாங்க. 1000 பேருக்கு தான் சாப்பாடு, மீது 1000 பேர் சாப்பிடாதே இருந்தாங்க, எப்படி இருக்கான், பரிதாபமாக இருக்கான். அதான் அவமானம் சொல்கிறது, அதான் சிலுவைன்னு சொல்கிறது. ஆனால் இயேசு அங்கே இருந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூரண ஜீவனை கொடுத்தாக்கா அங்கே தண்ணி கொடுத்து திராட்சசமாக மாறி வர மிராக்கள் அங்கே நடக்கும். கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் தேவதூதன் வந்து அங்கே குறைவை நிறைவாக்குவார், அவமானத்தை வெக்கத்தை நீக்குவார், அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாமல் பார்க்குறோம். ஆனால் தான் இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுது. இப்போ மத்திய 16:24 படிங்க. ஆமா, இங்க பாருங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றினாக்கா சிலுவை சுக்குநூறா கூடும். ஆமா, இயேசு ஜீவன், டுனாமிஸ் ஃபயர், இயேசு சுசரீரம், இயேசு ரத்தம். தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாக்கா அந்த சிலுவை முடிய நாள்ல இயேசுக்கு சின்ன பெண்ணமா போச்சு. சாப பாவ மன்னம் தரித்திரம் வேதாளம் மாதாளம் எல்லாம் சுக்குநூறா போயிடுச்சு பாருங்க. ஆனா தான் நீங்க ஜீவுள்ள தேவடைய ஆலயமா இருக்கீங்க. படிப்பா மேத்தியு 16 தம்முடைய சீஷர்களை நோக்கி. ஆமா, தம்முடைய சீஷர்கள், சீஷர்னா குருவை ஃபாலோ பண்றதுதான் சீஷர். குரு ஜீவனாகிறார்னா சீஷனும் ஜீவனா மாறணும். இவன் நன்மை தீமையா இருந்தானாக்கா இவன் மேப்படியா பிசாசுக்கு, பிசாசு ஒரு குரு, அவன் நன்மை தீமை அறியத்தக்கவன் உன்னையும் நன்மை தீமையா மாத்திட்டான். ஏதே ஆதாமையா வேலை அந்த பிசாசு குருக்கு துணை போனீனாக்கா உன் வாழ்க்கை ஃபுல்ல சிலுவைதான். எழுதி வச்சுக்கலாம் நெத்தில, பாவத்தின் சம்பளம் நரகம் தான் வாழ்க்கையில. என்ன பணி, என்ன பணம் காசு எதுனாரு, சிலுவை உன்னை விட்டு ஓழாது. இப்போ இது தம்ம அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அது கூட பாரு கேட்கிறேன், சாய்ஸ் கேட்கிறாரு, வர விருப்பமா, என்னை பின்பற்றி வர விருப்பமா, மேய்படியா பிசாசை பின்பற்றி போக விருப்பமா. இல்லைங்க, எனக்கு ஏசு வாணாங்கட்டாக்கா பிசாசை பின்பற்றி போவாய், அவனுடைய சிலுவையை நல்லா போட்டு சுமத்துவான். சிலுவை என்றால் என்ன, அவமானம், குறைவு. அங்கே தேவனே கிடையாது, வசுதா தேவத்து ஒரு பிரசன்னமே கிடையாது. முழுக்க முழுக்க பிசாசின் ஆவினால் ஏற்பப்பட்ட வாழ்க்கை தான் சிலுவை. அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த என்னை என்ற அண்டர்லைன் போடுங்க. இயேசு பின்பற்றுக, அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது, அந்த இயேசுக்குள்ள வானதமும் சகல அதிகாரங்கிறது பரலோகங்கிறது. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கூடிய நோடைய வழியும் சத்தியமோ தேவனமோ இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் இருந்தா நீங்க சிலுவையை கடந்து வரலாம், சிலுவையை ஜெயிக்கலாம் பாருங்க. அதுதான் இதுக்கு தலைப்பு என்னன்னா சிலுவையும் ஜீவனம். இன்னொரு தலைப்பு பாருங்க, பாவமும் ஜீவனம். இன்னொரு தலைப்பு பாருங்க, மரணமும் ஜீவனம். இன்னொரு தலைப்பு, பாதாளமும் ஜீவனம். அப்படியே மாதிரி கோலியாத்தும் தாவீதும்.
ஆமானும் எஸ்தரும், பார்வோனும் போசேவும். இந்த கோலியாத்து, இந்த ஆமானு, இந்த பார்வோன் எல்லாம் சிலுவை அடையாளமாக அழிக்கிற சக்தி. கோலியாத்து என்ன பண்றான், ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலம் நீதிமானாக இஸ்ரவேல் காணியது போன புல பிரஜாதி பெலிசியன் கோலியாத்து அவங்கள்ட்ட சிலுவை இருக்குது, கொள்ளுவே வெல்லுவேன்னு வரான். ஆனா தாவிது நீயோ நீதி இஸ்ரவேல் சேர்ந்து கத்தோட நாமத்தினால போறான். கோலியாத்து ஜெயிச்சானா தாவி ஜெயிச்சானா? தாவிதான் ஜெயிச்சான். ஏசு ஜீவனால நிரம்பின தாவிது அவ்வளவு பெரிய கோலியாத்து அவன் மரணத்தால் நிரம்ப இருக்கிறான். உங்க வாழ்க்கையில கூட கோலியாத் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கோலியாத் இல்லாம இல்ல. ஆதாம் மூலமா பிறந்தவன், கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இருந்தா கூட சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கோலியாத்து தான். ஏசு வேணாம்னு யாராவது சொன்னாங்கனாக்கா அவங்க கோலியாத்தா தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா சிலுவையை உங்க எதிர்க்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அவனை ஜெயிக்கணும். ஏசு ஜீவனை பரிவர்த்தனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் உடைய ஒரு பாவ மனுஷனை, ஒரு அக்கிரமமான ஒரு மனுஷனை, ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் நீ ஜெயிக்கவே முடியாது. ஆனால் தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு ஒவ்வொரு மனுஷனும் கொடுத்தாயானால் நீ ஒரு தாவீது, எல்லா கோலியாத்தையும் ஜெயிப்பாய். பாபம் ஒரு கோலியாத்து, சாபம் ஒரு கோலியாத்து, மரணம் ஒரு கோலியாத்து, எல்லாத்தையும் ஜெயிப்பாய். நீ தாவீதை போலவே இருப்பாய். கையெழுத்தா? அப்போ 20வது அதிகாரம் ஒன்னா 19வது போட்டீங்க, மத்திய 20:19 அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அதாவது ஆகிலும் 3வது நாளில் உயிரோடு எழுந்திருக்கணும். இப்ப ஏற்கனவே நம்ம ஆதாம் வழியா பிறந்து நம்மளை பரியாசம் பண்றாங்க, வாரினால் நடிக்கிறாங்க, ஒப்புக்குனாங்க. நம்ம அப்பா அம்மாவே என் தாய் என்னை பாவத்தில் யாரு, எங்க அப்பா ராமேசிங், எங்க அம்மா ராணி அம்மா, பெத்தது பாவத்தில் கருதது புறஜாதிய உலகத்தை விட்டுட்டாங்க. என்ன அப்பா அம்மாவே இப்படி செய்யறாங்க? ஏன்னா அப்படிதான் செய்ய முடியும். ஆதாம் வியாபார வழியா வந்தவங்க அப்படிதான் செய்வாங்க. இப்போ ஆகிலும் 3வது நாளிலே அவர் உயிரோடு இருந்திருப்போம். 3வது நாளிலே நான் உயிரோடு உலகத்தை பாவத்தெல்லாம் ஜெயித்து உயிர்த்தது வல்லமே நான் பெற்றுக்கணும்னா இப்போ ஏசு அப்பா கிட்ட நான் வரணும். எங்க அப்பாவே போதும்னு இருந்தேனாக்கா சிலுவையை ஜெயிக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது, தரித்திரத்தை ஜெயிக்க முடியாது, பாதாளத்தை ஜெயிக்க, பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, பிரச்சனையை பேஸ் பண்ண முடியாது. இப்போ ஏசு அப்பா கிட்ட வரணும். அவருடைய அப்பத்தையும் திராட்சை சுத்தி நான் பானம் பண்ணணும். நண்பத்தையும் அறியத்தக்க கடிமிச்சு தான் எங்க அப்பா அம்மா ஆதாம் ஏவாள். இப்போ பிசாசிட்ட ஒப்பச்சு புறஜாதி ஒப்பச்சிருக்கிறாங்க. உன்ன உலகத்தில் பேஸ் பண்ண பிரச்சனை பேஸ் பண்ண வியாதியை தரித்திரம் அவமானம் வெக்கம் எல்லாம் போது பாரு, எல்லாருக்குள்ள வருது, இல்லாதவன் யாருமே கிடையாது. இப்போ ஏசப்பா கிட்ட வரணும். என்னை பின்னை பாலுவமே, இப்போ ஏசு பாலுவ பண்ணாதான் இந்த சிலுவையை ஜெயித்து உயிர்த்து இந்த வல்லமை பெற, மரணத்தை ஜெயித்து பாதாளம் ஜெயித்து தரித்திரத்தெல்லாம் ஜெயிக்க முடியும். அதில் கையெழுத்து நல்லா. அப்போ இயேசுவை பின்பற்று, அதான் சிலுவையும் ஜீவனம். அப்போ ஏசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்குக்கால இந்த வேலை தான் செய்தார். எங்க போனாலும் சிலுவை, யாரை பார்த்தாலும் சிலுவை. ஏன்னா எல்லோரும் பாபம் செய்து தேவன் மகிமேட்டுட்டாங்க. அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு ரெண்டுக்குன்னா 2024 February 4 ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க, ஊர உலகத்தை கிராமம் பட்டகத்தோடு போய் பாருங்க, எல்லாம் சிலுவை. அதே வியாதி, அதே வறுமை, அதே தரித்திரம், அதே அவமானம், வெக்கம், கடன் தொல்ல, ஆபத்து, விபத்து, பிசாசு, கிரிய, பலவிதமான சோதனை, பலவிதமான நிந்தனை, அவமானங்கள், நிந்தைகள் உலகத்துல சிலுவையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பாவங்களும் சாபங்களும், பாவங்களும் சாபங்களும், மரணங்களும், தரித்திரங்களும், வியாதிகளுமா இருக்கிறது. அப்போ இயேசுவை பின்பற்றியே ஆக வேண்டும். இயேசுவை பின்பற்றி அந்த சிலுவையை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, யாராவது இது பண்ணுப்பா, அப்போ இயேசுவை பின்பற்றினால் நீங்கள் சிலுவையை ஜெயிக்கலாம். ரொம்ப சூப்பரான வெளிப்பாடு பாருங்க. ஐயா உலகம் பொருளாக இருக்குது ஐயா, ஐயா கஷ்டமாக இருக்குது ஐயா, வறுமையாக இருக்குது ஐயா, பயப்படாது ஐயா, இயேசுவை பின்பற்ற ஐயா, இயேசு ஜீவசோர ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து கொடுத்து பாரு ஐயா. கோலியாத்து தலை உருளும். அல்லேலூயா.
அவ்வளவு பெரிய கோலியாத்து சின்ன கூழாங்கல்லாலே செத்து போயிடறான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுமோ அவன் நசுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுமோ அவன் நசுங்கி போவான். அல்லேலூயா. அது கேமரா. அதனால பயப்படாதீங்க, சின்ன கூழாங்கல் தான். ஆனா நீ ஜீவன் உள்ளவனா இருக்கணும். இந்த கவனிங்க, சின்ன கூழாங்கல்லே போதும் கோலியாத்தை மேற்கொண்டதுக்கு. ஆனா நீ எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஆமா, கோலியாத்து வந்தானே சொல்லி அவனை பகைக்கிறது சமிக்கிறது நிந்திக்கிறது மாதிரி கூடாது. அல்லேலூயா. கோலியாத்தே உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்கிறேன். இயேசு சரி, இயேசு ரத்தத்தை கொடுக்கிறேன், இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்கிறேன். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. பொல்லாத மனிதர் இருக்கிறானாக்கா அவனை நினைச்சு பயப்படுறதோ கவலைப்படுறதோ நீ ஒரு எதிர்ப்பு காட்டுறதோ இருக்கக்கூடாது. இயேசு நாம பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்க எங்களுக்கெல்லாம் இருக்க குடும்பத்தில் வேலை செய்த பகைக்கிறோம் சமிக்கிறோம் நிந்திக்கிறோம்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மாம்சத்துல சில காரியங்கள்லாம் வழக்காறது உண்டுதான். ஆனாலும் குடகால் படிக்கிட்டு இயேசு கிறிஸ்து ஆவண்டவ பரலோகத்தையே இவனுக்கு செட்டில் பண்ணி எழுதி வைக்கிறேன்னு சொல்லும் போது சூழ்நிலையே மாறுது. தேவதூர் வராங்க. அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சரியும் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுக்க 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 நீ சிலுவையை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், பாதாளத்தை ஜெயிப்பாய், கோலியாத்தை ஜெயிப்பாய், ஆமானை ஜெயிப்பாய், பார்வோடையும் ஜெயிப்பாய். கையெழுத்து. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, மார்க் 8:34 படிங்க. மார்க் 8:34 சரி. அப்போ மார்க் 15:13 படிங்க. மார்க் 15:13 மார்க் 15:13 படி படி அதான் மார்க் 15:13 படிங்க. அவ்வளவுதானா? அப்போ மார்க் 15 என்ன சொல்றாங்க பாரு, இயேசு பார்த்து ஜனங்க பாவ மனுஷனுடைய நிலைமை பாருங்க. மார்க் 15:13 அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தம் விட்டு சொன்னார். இங்கிலீஷில் படிமா? மார்க் 15:13 அப்போ அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தம் விட்டு. இங்க பாருங்க, மனுஷனுடைய நிலைமை பாருங்க பிரியமா. ஆதாம் வழியா பிறந்தவனுடைய வாழ்வில் இருந்து என்ன வந்து பாரு, அவனை சிலுவையில் அறையும். அதான் அவனுக்கு தெரியும். என்ன கவனிக்க முக்கியமான சத்தியத்தை சொல்றேன், அவனை சிலுவையில் அறையும். ஏன் அப்படி சொல்றான்? அவன் பிறப்பு அப்படி, பாவத்துல மரணத்துல பிறந்தவனுக்கு வாய் அப்படிதான் வரும். அவனை சிலுவையில் அறிஞ்சு அவனுக்கு அதான் தெரியும். இயேசு சொன்னாரு, என்னடா சிலுவையில் அறையிற அப்படி. இவர் அப்படியே குதிச்சியில, நீ என்னை சிலுவையில் அறிகிறாய், நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிலுவையில மரணம் வந்து அவர் மேல போது இவர் ஜீவனை கொடுக்கிறாரு. இந்த ஜீவன் தான் மரணத்தை மேற்கொண்டது, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கையெழுத்து. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லோ மனிதர்களும் அவளை சிலுவையில் அறி, அவளை சிலுவையில் அறி. என் பேர் துளசிராமன், தாமஸ் துளசிராமன். உலகம் என்ன பண்ணும், சொந்த பொந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க. அவளை சிலுவையில் அறையும் அவளை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுட்டா தான் ஜீவ மார்க்கம் தெரியாது. ஏசு ஏற்று ஒன்று ஞான சாணம் பண்றேன் ஜீவன் என்னன்னு தெரியல. போன் பண்ணியா கேட்கறாங்க, நே அப்ப பார்த்தா ஜீவன் ஜீவனே பேசுறாங்க. தேவநீதியும் சம்பளம் உயிர்த்ததுல குடுன்னு சொல்றதான் பாக்கியவாங்க. இயேசு போல இயேசு மாறி இருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனா அதை பேசாம அவனை சிலுவையில் அறியும். அவனை சிலுவையில் அவனை பாபமாக்கு, அவனை சாபமாக்கு, அவனை மரணமாக்கு. உள்ளகிற பிசாசு கெடுக்க பாக்குது எல்லாரையும், உன்னை எல்லாரையும். நீ வந்து என்ன பண்ணணும், அதை அவங்ககிட்ட இருந்து தப்பி வந்து அவனை அவனை ஜெயிக்கணும்னா, நான் உனக்கு இயேசு ஜீவன் பார்க்க கத்துரை நாமத்தையும் கொடுக்குறேன். அல்லேலூயா. அதான் கோலியாத்து சொல்றான், உன்னை வெல்லுவே கொல்லுவே பட்டயத்தோடு ஈட்டியத்தோடு அப்படியே வந்து நிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிலுவையில் அறையத்தான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு ஜீவன் கத்துடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனை ஜெயிக்கத்தான். அவன் தான் உலகத்துல சக்சஸ்ஃபுல் மேனா இருப்பான். அல்லேலூயா. அப்போ அவனை சிலுவையில் அறைய சிலுவையில் அறையன்றாங்க. சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், சொந்த எல்லாருமே கட்சியில முடிவு எங்க போய் பிடிக்கிற வாழ்க்கையினுடைய கட்சியில மதத்துல
வறுமையில வியாதியில வறுமை தரித்து தான் போயிது. ஏன்னா பெத்த தாய்க்கு என்ன பண்ண முடியல, கண்ணே மணியேன்னு சோறு போட்டு ஊட்டுறா, ஆனா பிரச்சனை ஜெயிக்க முடியும். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணே மணியே தான். அதை வச்சுக்கிட்டு பிசாசையும் சாபத்தையும் பாவத்தையும் பண்ணுது. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் பிள்ளைக்கு நல்ல இயேசு தேவத்தன குழந்தைக்கு ஒரு ஜபம் பண்ணி அந்த பிள்ளையை நல்ல நிலை கொண்டு வர வேண்டும், கொண்டு வர முடியும். இயேசு சரீர இயேசு ரத்தத்துக்கு அடங்காத சக்தி எதுவுமே கிடையாது. ஆனால் இயேசு சரீர இயேசு ரத்தத்தை நீங்க அப்பமா நினைக்க கூடாது. அது விலையேற்பட்ட சக்தி நிறைந்தது. எந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளையை வெளியில் ஆக்கலாம், எந்த சூழ்நிலிருந்து வெளியில் ஆக்கலாம். இயேசு ஒரு தாய் மாதிரி தகப்ப மாதிரி அவர் எப்படி வெளியில் ஆகினா, இயேசு தன் ஜீவனை வச்சு தான் எல்லாரும் வெளியில் ஆகினார். நல்ல மேம்பத்த நாடுகளுக்காக ஒரு தாய் அதை செய்யலாம். இயேசு ஏற்றுக்கொண்டு திருவருகிற பங்கெடுத்த ஒரு ஜீவ தாய், ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துக்கு வந்து எந்த பெண்ணு எந்த பிள்ளையும் எந்த சிக்கல விடுதலாக்கி கொண்டு வரலாம். ஆனா இயேசு போல இருக்கிற தாயா இருந்தாக்கா பாக்கியசாலி. இயேசுவே இல்லாத தாயா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, கண்ணே மணி ஆபத்தா கவலைப்படுவா துக்கப்படுவா சோ கட்சியில பிசாது அது பிரச்சனையிலே போய் முச்சிடும். ஆனா தான் இயேசு ஏற்றுக்கொண்ட தாயா இருக்கணும். நீங்களும் தாயாக போறீங்க, தகப்பனாக போறீங்க. கிறிஸ்துவ இந்த சின்ன வயசுலேருந்து தெய்வ தடை கொடுத்து மெச்சூர்டா இருந்தீங்கன்னாக்கா உங்க பிள்ளைகளை எந்த சூழ்நிலிருந்து விடுவித்து தப்பி வந்து கொண்டு வரலாம். ஆபிரகாம், தாவீது, தெபோரா, எஸ்ஆர் ராஜ்யத்தையெல்லாம் பாருங்க, அவங்க தேசங்களுக்கே தாயா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய எல்லாரையும் காப்பாத்தி விடுறாங்க. தாவீது தேசத்தையே காப்பாத்துறாங்க. எஸ்ஆர் ராஜா தூத்திர நாடு யூத குலத்தையே காப்பாத்துறா. ஒன்னும் இல்லை, கிறிஸ்துவை குறித்த நல்ல வெளிப்பாடு. அதனால எல்லாருக்கும் தப்பி வந்து காப்பாத்துறா. எஸ்ஆர் ராஜா, தெபோரா, மரியால், சாரால், இவங்கெல்லாம் வேதத்தில் காணும் பார்த்து இயேசுவை போட்டுடுதே அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவளை சிலுவையில் அறியும் என்று அவளை சத்தமிட்டு சொன்னார்கள். ஆமா, அவளுக்கு தெரிஞ்சது அதுதான். நீ என்ன சிலுவையில் சத்தமிட்டு நீ சொல்ற, நான் சத்தமிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்லி ஜீவனே கொடுக்குறேன். அவள்கிட்ட ரத்தத்தை கொடுக்குறாரு. நான் சொன்னவனுக்கு சிலுவையில் அறிய சொன்னவனுக்கு அவன் பாவத்துக்காக மண்ணு தேவன் தனக்கு ஜீவனுக்கு வந்து கொடுத்தார். மூணே நாள்ல உயிரோடு கூட ஏந்து வந்தார், உலகத்தை ஜெயித்தார், மன்னத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ 15:14 படிங்க. மார்க் 15:14 அடுத்து வசனம். ஆமா, மனுஷனுக்கு என்ன தெரிஞ்சு பார்த்தியா, யூ இருக்கமே இல்லை. என்ன சொன்ன பாருங்க, அப்போது பிளாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரியலால் நடிப்பித்து இயேசுவை சிலுவில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். எல்லாம் ஒரே ஜோலியா ஒரே முடிவா தான் இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவில் அஞ்சன்னப்பா, எதுக்கு சொல்றனா, உங்களுக்கு எதிராளிகள்லாம் ஒரு முடிவா தான் இருப்பாங்க. எப்படியாவது உன்னை கெடுக்கணும், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும், நிலத்தை அபகரிக்கணும், வீட்டை அபகரிக்கணும், உங்களுக்கு தொல்லையை கொடுக்கணும், இப்படி தான் ஒரு முடிவா சைஸா தான் இருப்பாங்க எல்லாருமே. பாவத்தை மனத்து கொடுக்கல, நீ ஒரு முடிவு பண்ணிடணும். அதுக்கு முன்னாடியே எப்படியாவது அவனுக்கு ஜெய பரலோகராஜ் கொடுத்தே தருவனா, கட்சியில் அவன் ஏமாந்து கூட நீ ஜெயித்து வர்ற அப்படின்னா இயேசு மூன்றாம் நாள் ஜெயித்தார். அல்லேலூயா. நீ முன்கூட்டியே குடும்பத்தை வீட்டாரே உனக்கு. ஆமா, சத்ருட ஆதாம் மூலமா பிறந்தவன். ஆமா, சத்ரு என்ன பண்ணுவான், உன சிலுவில் அறைய தான் பார்ப்பான். ஏதோ ஏதோ உனக்கு நஷ்டத்தை கொடுக்க, உனக்கு அவமானத்தை கொடுக்க, உனக்கு பிரச்சனை கொடுக்க, அவனுக்கே தெரியாது. அவனை சொல்லி தப்பு இல்லை, அவன் பிறப்பு அப்படி. ஆனா நீ ஞானம் உள்ளவனா இருந்தா, இயேசு சரியா பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தடுக்க குடும்பத்தார் முழு உலகம் கொடுக்க 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 உன்னை ஒருவனும் ஒரு காலம் நஷ்டப்படுத்த முடியாது. மாறாக நீ சூப்பர் மேனா தான் இருப்ப. கட்சியில எல்லாரும் பார்த்து உங்ககிட்ட வந்து எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்க்கைன்னு பார்த்து உங்ககிட்ட வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. அல்ல இல்லையா. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நஷ்டத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தை கொடுக்குற ஜனங்களா தான் இருப்பாங்க, சுத்தி சுத்தி எல்லா ஜனங்களும். ஆனா நீ கிறிஸ்துவை கொடுக்கிற பெண்ணா இருந்தா, கிறிஸ்துவை கொடுக்கிற மனிதனா இருந்தனா, இயேசு பரிவு தேவன் தன குழந்தை கொடுக்கிற மனிதனா இருந்தா, நீ ஆட்டுக்கு பின்னால் இருக்கிற நீ ராஜாவாய் உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. யோசேப்பாய் இருக்கிற நீ சிறைச்சாலிருந்து எகிப்துக்கு அதிபதி ஆவாய், உன்னை உயர்த்துவாய். இப்படிப்பட்ட மனுஷன் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆண்டவருடைய உயர்த்துவதை பார்ப்பாயின்னு பாக்குறோம். அடுத்து 15:15 படிங்க. மார்க் 15:15. நீ அதை வைத்துக் கொண்டு
எல்லா சூழ்நிலைக்கும் நீ தப்பித்து வரலாம். அல்லேலூயா. வந்து அடுத்து மத்தேயு 27:22 படிங்க. மத்தேயு 27:22 இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டேன். மத்தேயு 27:22 மத்தேயு 27:22 22 தமிழ்ல படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. இருபத்தி ஏழு நாற்பது அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, இங்க பாருங்க, இயேசு அங்க சிலுவையில் அறிஞர்கள் எல்லாரும் அந்த வழியா வராங்க. வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றாங்க. எப்படி நடந்தவர்கள் தங்கள் தலைகளை துணுக்கி, கவனிக்க, தேவாலயத்தை இணைத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அதாவது உன்னை நீயே ரச்சித்துக் கொள்ளப்பா. தேவாலயத்தை எடுத்து 3 நாள்ல குழுக்கு கட்டு, உன்னை நீயே ரச்சித்துக் கொள். இவன் நச்சுட்டா நம்மள மாதிரி செலுவில் அச்சுட்டாரு, அவன் தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி பேசுறாங்க. உலகத்தை எல்லாரும் ரச்சித்து விட்டவருக்கு அவருக்கு அவருக்கு ரச்சித்த இப்ப தெரியாதா? லாசரே உயிரோடு ஏற்படுவருக்கு செத்து போனா உயிரோடு வர திரும்ப தெரியாதா? அவன் தெரிஞ்சா இப்ப எதை வச்சுட்டு அந்த பாவ ஜீவ வார்த்தையை வச்சிருந்தான் ரச்சித்துக்கோ, 3 நாள்ல ரச்சித்துக் கொண்டாரு. அதனால உன்னை கூட யாராவது சொன்னாக்கா ஏசு ஏசுன்னு போனேம்மா, உன் பிரச்சனை இருந்து ரச்சித்துக்கொள், வியாதி இருந்து ரச்சித்துக்கொள் சொன்னாக்கா நீ தைரியமா சொல்லலாம். ஏசு பாவத்தின் பரிகாரம், பாவத்தின் சம்பளம், மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதி உயிர் இல்லை, தேவன் தனக்கு ஆதாரமும் குழு கூட கொடுக்க போற, உன்னை நீயே பரிசுத்தாவி வந்து ரச்சிக்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஏசு 3 நாள் ரச்சித்தாரா இல்லையா? ஆமா. மரணம் வருது, வியாதி வருது, தரித்திரம் வருது, பிசாசு அந்த பிரச்சனை வந்துரும் பார்ப்போம். பயங்கரமான சிக்கல போய் மாட்டேங்கிற கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கை எல்லாருக்கும் பயப்படவே பயப்படாத. சிலுவை விட சிக்கல் வேற எதுவும் கிடையாது, பயங்கரமான சிக்கல் சிலுவை. உலகத்தின் பாவம்லாம் ஒரு இயேசு பயப்படவே இல்லைங்க. இயேசு இயேசு கவலைப்படாத, பயப்படாத, சோர்ந்து போகாதுன்னு சொன்னவர் அவரே கவலைப்படுவாரா? உலகத்தின் பாவம் ஒரு ஆள் மேல் கொட்டப்பட்ட, நல்லா கவனிங்க, ஒரு இயேசு மீது 5 கண்டவருடைய பாவ சாபலாம் சிலுவை அந்த கேடு அடைந்தாரா? பயப்படலையா? என்ன தெரியும் அவருக்கு விஷயம், பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு அவருக்கு. ஏசு என்று பெயர் அவர் பாவங்கள் இன்னைக்கு அவர்களை பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை, என் பாவம் தேவனையும் முழு உழைத்து பாதிக்கிறது, எல்லாருடைய பாவத்தை நான் ஏத்துக்கிறேன், பிதாவாகி தேவ பாவத்தை மன் ஜீவ சர ஜீவனத்தை கொடுக்க போறேன், ஆதாம் தேவ நீதி ஜீவ சர முடிய நாள் ஏந்து அவர் சுலபமா கூலாகிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? கூலா இருக்கும். பிரச்சனை வந்துட்டாக்கா ஆமா பயந்து நடுக்கி சாகக்கூடாது. பிசாசு ஸ்டன் ஆயிட்டான். அல்லேலூயா. கையெடுத்து அல்லேலூயா அல்லேலூயா உடனே பசுதாய் தேவதூர் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? உங்க வாழ்க்கை கூட அப்படிதான், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய கடத்தோல, இவ்வளவு பெரிய ஆபத்து, இவ்வளவு பெரிய பொல்லாத மனுஷன் எல்லாம் வெக்கப்பட்டு போயிட்டாங்க. மூணே நாள்ல அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்க மட்டும் தழங்காத தேவனுக்கு ஆதாமுக்கு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். ஒரு ஆள் கொண்டு விட்டுட்டா கூட ஒரு ஆள் மூலம் பிசாஸ் வாங்க தத்துருவோம் எல்லா பிரச்சனையும். அதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில், ஆமா
என் அன்பு, இயேசு அன்பு. ஆதாவிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ வாழ்ந்து ஏற்றிருக்கிறாண்டவரே, ஆதாவிலும் முழு உலகத்துக்கு உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளலாம். ஆமா, விண்ணப்பம் பண்ணு உண்டோ என்று கண்டாலும் ஒருவனே இல்லை என்று ஆச்சரியப்பட்டாரு. எல்லா விசேஷங்களும் ஓடிட்டாங்க, யாருமே இல்ல. அவருடைய நீதி அவரை ரட்சித்தது, அவருடைய ஜீவ ரத்தமே அவரை மூன்றாம் நாள் விடுதலை ஆக்கியது. எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மட தரித்திர பதிவு கொண்டு போறவரு, அவருடைய ஜீவரத்தை முதலாவது அவரையே ரட்சித்து விட்டது. அதனால்தான் சொல்றாங்க பாருங்க, தேவாலயத்தில் இருந்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னையே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்குவாய் என்று அவரை தேவனுடைய குமாரனானால். அங்கதான் மேட்ரு, தேவனுடைய குமாரன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், அழுதுட்டு இருப்பான், ஐயோ எல்லாரும் சிலுவையில் அஞ்சிட்டாங்க, என்ன கை விட்டுட்டாங்க, தலையை இப்படி பேச, நீ தேவனுடைய குமார், தேவனுடைய குமாரன் ஜீவனை கொடுப்பான் தேவனுக்கு, சபிக்கிறவனுக்கு நிந்திக்க, அவன் தான் தேவகுமாரன், உன்னை சபிக்கிறவன், உன்னை நிந்திக்கிறவன், உன்னை தூசிக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் எழுதிட்டா, நீ ஒரு தேவனுடைய குமார்த்தி, நீ ஒரு தேவனுடைய குமாரன், அவன் கண்டிப்பா சிலுவையில் இருந்து இறங்கி வருவான். கையத்தை டலேலுயா, தேவனுடைய குமாரே ஆனால் கண்டிப்பா இருந்து சிலுவையில் இருந்து இறங்கி வந்துருவான், என் மூணே நாளைக்குள்ள இறங்கி வந்துருவான். எல்லா பிள்ளைங்க சேர்ந்து தேவனுடைய குமாரனே இல்லை, நான் நீ பிசாசு குமாரன், ஆமா செஞ்சுட்டு போவான், அதனால வந்து சிலுவை, அதனால வேற கவலை பயம் வெறுப்பு கவலை புகழ் பார்ப்பே பாதத்துக்கு விஷயத்துருவான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உலகத்துக்கு இயேசு ஜீவ சொன்ன ஜீவனை கைவிட்ட விதா காட்டி முழு உலகத்துக்கு பரலோகராஜ்யத்தை கொடுத்து நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடும். அதனாலதான் தேவனுடைய குமாரன் குமார்த்திகளா இருக்கும். அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்த தேவன் தன் உலகத்துக்கு கொடுத்தா நீ கூட எந்த சூழ்நிலிருந்து நீ உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளலாம். அடுத்து 42 படிங்க, அதிலே 42, மத்தேயு 27:42, மற்றவர்களை உங்க 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 இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, அப்படியே பிரதான ஆசாரியர் வேதபாரம் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களெல்லாம் ரச்சித்தான். அந்த இயேசு இஸ்ரவேலின் ராஜாவானா இப்போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம். இறங்கி வந்தாரா இல்லையாப்பா? மூணே நாள் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அது எப்படி இறங்கி வந்தாருன்னு தெரியணும். அவன் நினைச்சுட்டான், அவனுக்கு பாவ நிறுத்தி என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஜீவம் மாறணும் என்னன்னு நிறைய பேர் தெரியல. பாவம் செஞ்சுட்டா அங்க ஒரு பரிகாரம் இருக்குப்பா, ஒரு வியாதி விட்டா டாக்டர் ஒரு மெடிசன் வச்சுக்கிறாரா இல்லையா? நோய் ஒன்று இருந்தால் மருந்து ஒன்று இருக்கும், கூட்டுன்னு இருந்தாக்கா சாவின்னு இருக்கும், இருக்கா இல்லையாப்பா? பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கும், இருள்னு இருந்தா ஒரு ஒளின்னு ஒன்று இருக்குது, ஒரு மேடுன்னு இருந்தா ஒரு பள்ளம்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பாவம்னு இருந்தா மருந்து இருந்தா ஒரு வழி இருக்கே, அது பேர் இயேசு. அதனால சிக்கலு இதே தலையத்தே அதே இருந்தாக்கா அவனுக்கு சாவி தெரியல, கூட்டு பூட்டிச்சு பூட்டிச்சு பூட்டி, ஐயோ பூட்டிச்சே பூட்டி, ஏய் சாவி தேடி கண்டு எங்கடா போய் சாவி வாங்கினயா, தத்த டக்குனு அந்த சாவி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நானே வழிய சத்தியமோ, ஆமா ஜீவ வார்த்தை இருக்குது, ஜீவ உலகம் இருக்குது, ஜீவ எந்த பாவத்தையும் பண்ணி இயேசு ரத்தம் ஓவர் போயிடு, இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தி, அந்த இயேசு ரத்தத்தை கொடுக்குறார் பாரு முழு உலகத்துக்கு. ஆதாம் இருந்து ரெண்டாவது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், பரலோக ராஜ்யம், வானத்தோட சகல அதிகாரம், பிதா குமார் பசு தாய் கொடு, ஆதாவிலிருந்து முழு உலகத்தை கொடு. மரணம்னு ஒன்று இருந்தா உயிர் தெரியல ஒன்று இருக்குது, சாப்பிடணும் இருந்தா ஒரு ஆசீர்வாதம் ஒன்று, தரித்திரம்னு ஒன்று இருந்தா ஒரு ஐஸ்வர்யம்னு ஒன்று இருக்குது. அதனால பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா அதுக்கு பரிகாரம் ஒன்று, அது பரிகாரம் பேர் இயேசு. அல்லேலூயா. விசுவாசம் ஒன்று இருந்தா தேவன் ஒருத்தர் இருக்கிறார், இருக்கிறார் இல்லையா தேவன், ஆமா பிசாசு இருக்கா, பிசாசு தவிர இந்த உலகத்து யாருமே இல்லை, இயேசு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அதனால மற்றவளை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் சிசுவேலின் ராஜாவானா இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று வரட்டும் என்றார், அப்போது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தான், இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் இருந்த அறியப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இப்படியே நிந்திச்சுட்டே வராங்க, கட்சியில யார் மேல கோபம் இல்லை, பகை இல்லை, கசம் இல்லை, உங்களை கூட அப்படித்தான் எல்லாம் ஒன்று குடிக்குவாங்க, ஒரே எதிர்ப்பு கசம்பா இருக்கும், நீ தலைமையில கவிச்சு அப்படியே சோகத்தில் போயிட்டா ஜெயிக்க முடியாது. உலகத்தையே மன்னிக்கிறேன், உலகத்தையே அன்பு இயேசு பரலோக ராஜ தேவத்தை ஆதாவும் முழு கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லும் போது
அப்பதான் நீ வெற்றிகரமான மனுஷன். அவன் தான் தாவீது, அவன் தான் ஆசாரம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் தானியேல், அவன் தான் யோசேப்பு, அவங்களாம் கிறிஸ்துவ தேவன் தான உலகத்துக்கு தான் உலகத்தையும் ஜெயித்தாங்க, பிரச்சனையும் ஜெயித்தாங்க, சாபத்தையும் ஜெயித்தாங்க, மன சுவாதத்தையும் ஜெயித்தாங்க. நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமோ இருக்கிறீர்கள். இப்போ 28:1 படிங்க, மத்தேயு 28:1. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். கையெழுத்து அல்லேலூயா. சிலுவையிலிருந்து வந்துட்டாரப்பா. ஆமா, பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா பரிகாரம் ஒன்றுக்குது, வியாதின்னு ஒன்று இருந்தா மருந்துன்னு ஒன்றுக்குது. கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாதுனாங்க, மனுஷனுக்கு தெரியல, எல்லா வியாதிக்கும் மருந்து, மரணத்துக்கே மருந்துக்குது. இயேசு மரணத்துக்கே மருந்து கொடுத்தாரு. லாசரு செத்துட்டான், எந்த டாக்டரும் மருந்து கண்டுபிடி, ஆனால் இயேசு முடித்தெரிஞ்சு ஜீவனமாக்குற செத்தனோடு உயிரோடு இருக்கிறா. இவ்வளோ பெரிய இயேசு போய் நீ சிலுவையில் அடிச்சுட்டு நீ இறங்கி வா, அவனால முடியுமான்னு போய் மரியாதை பண்ணாது வேலை காக்குமா. அதனால இயேசு கூட குள்ளையே இருந்தால் நீ கூட இயேசு போல டில்லா இருக்கணும். யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எதிராளி, ஆதாம் வழியா பிறந்தவன் தான் எதிராளி. அவன் விசுவாசோடு தான் நான் வர்றான், உன்னை திருவிழாறிவா. நீ சொல்லணும், நான் இயேசு போல உங்களுக்கு ஜீவன் இப்ப வாழ்ந்து சாகர செட்டில்மெண்ட் உங்களுக்கு எழுதிருந்தான் சொல்லணும். அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. இயேசு ஜீவனை கொடுத்ததா அவ்வளவு பெரிய பிசாச வாழ்ந்த பிசாசு உலகத்தையும் பிசாசு கேள்வி வாங்கிட்டார். பாவியினுடைய ஆஸ்தி யாருக்கு, நீதிமான் கிட்ட வைத்து. யார் நீதிமான், இயேசுதான் நீதிமான். அவன் ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பிசாசு பாவி உலகத்தையே ஆதாமியாவல் கிட்ட நந்தத்தையும் கனி கொண்டு வாங்கினான் உலகத்தையே. பரம பாவி பிசாசு, பிசாசு மூணாவது நாள் தமிழ் ஒரு இந்த உப்பு எல்லா பூமியே ஒவ்வொரு அடி பண்ணும். இப்போ இயேசு சொந்தம் இப்போ இருக்கிற நில ஓனரா, இவங்களாம் ரெண்டாவது ஓனர். நம்மளாம் உலகிற முகேஷ் அம்பானி, பில்கேட்ஸு, பெரிய பெரிய கோடி சொல்ற யாரும் இல்லாமல் நம்மளாம் ரெண்டாவது ஓனர் உலகத்துக்கிறோம். இந்த உலகத்தை பிசாசுக்கு இருந்து வாங்கிட்டாராம். ஆல்ரெடி ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாவும் முடி உலகத்து கொடுத்து இந்த உலகத்தையும் வாங்கினாரு, சகலத்தையும் வாங்கினார். கையத்தை டெல்லியா அவ்வளோ பெரிய இயேசு வச்சுக்கிட்டு நீ பரிதாபமாக வாழக்கூடாது. கடைசி அந்த வசதி மட்டும் இங்கிலீஷ் வந்து முடிச்சுமா, லூகா இது மத்திய 28:6 வசனம். அவர் இங்கே இல்லை அந்த வசனப்படி. ஆமா, அவர் இங்கே இல்லைன்னா அவர் கல்லறையில் இல்லை, ஏந்துட்டார். அதனால சிலுவையை எனது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கணவன். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. விசுவாசம் ஃபாலோ பண்ணாத வாழ்க்கையை சிலுவையாக போடும், முடிவு நரங்கு பாதாளமாக போடும். இயேசு ஃபாலோ பண்ணு, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று. நான் ஒரு ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்கவன் கிடையாது. இயேசு விசுவாசம் ஃபாலோ பண்ணா ஏவாது ஏதேத்தோட ஜீவ சுவாசத்துக்கு உதவி ஜீவாத்மா ஜீவத்துக்கு நீங்க சொத்தமா இருக்கும். பிசாசு வந்துருக்க முடியாது, பாதாளமா இருக்க உலகம். ஆனா பிசாசு வார்த்தைக்கு நன்மத்தையும் மரியாதை புஷிக்கிறாலே, அதான் உலக உள்ள நன்மத்தையும் மரியாதை. ஒரு மனுஷனை பார்த்தனா நன்மத்தையும் நன்மார்க்கு துன்மார்க்க ரெண்டு வட்டத்துல தான் இருப்பான். ஜீவ வட்டத்துக்கு வந்ததுதான் ரசிக்கப்பட்டவன், ஆனா ஜீவனுக்குள்ள வந்து இன்னும் நன்மத்தையும் மரியாதை நான் பரிதமிக்கப்பட்டவன். ஜீவ வச்சதுக்கு நீ அது தேவி நீதி தமிழ் உயிர்ந்த பரலோக ராஜ்யம் ஏதே தோட்டத்திலே எல்லாம் சத்திக்க நன்மத்தையும் அறியத்தக்கனி ஜீவ வித்தத்துக்கு நீ நாலாவது கிடையாது. நன்மத்தையும் தான் நன்மார்க்கும் துன்மா உலகத்தில் எல்லாம் நன்மார்க்கங்களுக்கு தீமை துன்மார்க்கும். நன்மை நல்லவன் கெட்டவன் சாகவே சாவாய் போதா, ஜீவ மாறுடாமும் கோட்டை தேவரகமான ஒரு வாழ்க்கை அளவற்ற அன்பு சபிக்கிற வசதி பகைக்கும் நன்மை சத்துவதி துன்பம் ஜபம் பண்ணு. இயேசு ஜீவனை பரிவு வாழ்ந்து தேவத்தனுக்கு ஆதாவும் கூடி உலகம் கொடு. இந்த நல்ல மெச்சிடாவும் 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 ஒரு தாய் தாக்கு ஒரு அண்ணாத பெண் எஸ் ராஜாஜி 125 நாடுகளுக்கு ராஜாஜியா மாறதுபாக அந்த மாதிரி உள்ள உயர்த்துவா. ஜோசப் சிலை தாழ்ந்து எங்கு அதிபதியாக மாறான். நீ ஜீவன தேவனுடைய குமாரனா இருக்கிறாய், உலகத்துக்கு நீ வேணும். எல்லாரும் ஆதாம் மூலமா பிறந்திருக்காங்க, நன்மத்தையும் அறிவிக்கிறது
அவங்களால உலக சாபம் பாவம் மன தரித்திரம் இருக்குது. நீ கிறிஸ்துக்குள் தான், நீ உலகத்துக்குள்ளி பூமிக்குள்ளி ஏ செங்கு சொல்லி இந்த விசுவாசத்தின் பல்லவர்கள் அகப்பட்ட யாவரையும் குணமாகிறார். ஆடைய நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆளு ஜனகர் ஜீவனே கொடுக்கிறார். லேவர் பிசா திருவா லேவர் திருவாடி ஜனகர் பாவத்தில் சாபத்தில் பணத்தில் தரித்திர எல்லாரும் விடுதலாக்குறார். அவரே செல்வியில் பாவமாக்கப்பட்டு சாபமாக தரித்திரமாக்கப்பட்டு அவரு பிதாவாய் ஆவியோச்சி ஜீவன் ஆதாவுடன் உலகம் தெரிந்து இவ்வளவு காரியத்தை செய்துட்டு போயிருக்கிறார். அந்த ஜீவ சொல்ல ஜீவன் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு ஆதாவுக்கு முழு உழுந்து வாழ்நாளாக உங்க இடைவிடா உங்க எக்காலத்து விடு. நீ உன்னை நீயே ரச்சித்து போவா, உன் மூலமாய் குடும்பத்தை அறிஞ்சு உலகத்துக்கு நீ ரச்சகராக இருப்பாய். பசுபிதாவே கையெழுத்து பசுபிதாவே இந்த அருமையான கதாவையும் சோதரிக்கிற ராஜா இந்த நாட்டிற்குமே ஆறாத வேலையில எங்களோடு கூட பேசுதோ ஒவ்வொரு வார்த்தைக்காய் நடிச்சு செலுத்தும். சிலுவையும் ஜெயமனும், பாவமும் ஜெயமனும், மரணமும் ஜெயமனும், பாதாளமும் ஜெயமனும், கோலியாத்தும் தாவியதும், ஆமானும் ஜெசனும், பார்வோனும் கோஷேமும், ஆதாமே சிந்தை மரணத்தை கொடுக்கிறது, கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிறது. தாவே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாக இலவசமான கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே வருகிற தாவே இயேசு கிறிஸ்துக்குள் ஆவண்ட வாக்கு தந்துகிற பிதாகுமார் பசு ஆதாவது முழு உலகத்து வாழ்நாளாக உங்களுக்கு இடைவிடாமல் எக்காது கொடுக்கிற தாவே பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்துகளும் வியாதிகளும் சிதறடிக்கப்பட்டோம், பசுத்தாய் ஊட்டப்பட்டோம். அவருடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி ஒப்புடுகிற தாவே. மாம்சமானது ஒட்டுக்கு வராது, அது அழிப்பு வேலைதான் செய்யும். அது சிலுவை தான் கொடுக்கும், அது சாபத்தை கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும், முடிவு பாதாளத்தை நோக்கி செல்லும். ஆதாமின் சேர்ந்த கிறிஸ்து சேர்ந்த ஜீவனம் சமாதம் ஆசுவாதம் மகிழ்வு கணப்பு கீர்த்தி உண்டாகும். அவனே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் இல்லை வாழ்க்கையில் அவனை நிலைத்திருந்தாலும் மிகுந்த கடியில் கொடுப்பான் சொல்லப்படுகிறதாவே. ஏ சிங்கு சுற்றி விசுவாசின் பல்லவில் அகப்பட யாவரும் குணமாக்குறான் சுற்றி திருந்தார். அவனே சொல்லி செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, திகையாத. அவன் இயேசு ஜீவ சொல்ற ஜீவரது இயேசு சாமிட்ட வாக்கு தந்த பர்லோக ராஜ்யம் தேவி நீதி உயிர்ந்த எல்லை செல்ல சகல ஆசையை கொடுக்கப்பட்டு அந்த தேவனுக்கு ஆதாவுடன் முடிவுகள் கொடுத்து பாவடை வந்து பசுத்தாய் ஊட்டப்பட்டு தேவத்தின் பணிவுடை உண்டாக்கி உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ சிலுவையை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, மரணத்தை ஜெயிக்க, பாதாள தரித்திர ஜெயிக்க, தேவத்தோர்களெல்லாம் பணிவிடை செய்ய சத்தியத்துக்கு ஒருவரை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ஜெயிப்பிலே கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் தாவே. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறதா கத்திரிக்க காணிக்க சேர்ந்து விரும்புவதால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7333958668 காட் பிளஸ் கத்திரங்களை ஆஸ்வதிக்குமாறாக இந்த செய்தியை மறுபடியும் கேட்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அநேகம் ஷேர் பண்ணல கத்திரங்களை ஆஸ்வதிக்குமாறாக அது வந்து அப்படியே கட் ஆயிடுச்சு.